மக்களே, நம்ம டீம் நடிச்ச பாக்கெட் அப்படிங்கிற படத்தோட டீசர் வெளிவந்திருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செம்மையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்துட்டு அதோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மக்களே. ஹாய் மக்களே, இந்த எலெக்ஷன்லாம் வந்துருச்சு, ஓட்டுலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விழிப்புணர்வுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு சின்ன வீடியோ, அதுக்கு வேண்டிதான். அப்பாடு 6/4/2021 அடுத்தன்னைக்கு எலெக்ஷன் தான் போச்சு. எம்புருஷன் சந்தைக்கு போன வேலையில் எல்லாரும் போய் ஓட்டு போட்டிருக்காது. முக்கியமான சமாச்சாரம் தான். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தொழில யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏங்க நேரத்தை சும்மாவே, அதாவது டைம் பாஸ் பண்ணணும்னு சொல்லிதான் நிறைய வேலை நம்ம பண்ணிகிட்ருப்போம். அந்த விதத்தில் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் எடுத்து யார் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ பூரா பற்றியும் பார்த்துடணும். அதுக்கப்புறம் முன்னாடி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சொன்னது செஞ்சாங்களா? ரெண்டாவது, இப்போ ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் இப்போ நீங்கள் யங்ஸ்டராக நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ நாட்டு நடப்பு தெரியுமோ தெரியாது, அவங்களே எடுத்து சொல்லலாம் இந்த மாதிரிலாம் வாக்கு கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு நம்ம போடலாம், இல்லை இவங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்லலாம், ஒரு சஜஷன் கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். என்ன ஏதுன்னு தீயை விசாரிக்கணும், அதில் விசாரிச்சுட்டு சிந்திச்சு போடணும் ஓட்டு. அட, இப்போ ஒரு தக்காளி வேணும்னு வச்சுக்கங்களேன், ரெண்டு நேரத்தில் எங்கள் தக்காளி ஒரு லைஃபு, அதை போய் நம்ம பிசுக்கி கசக்கி அத்தனை நேரம் எடுத்து வாங்கிட்டு வரோம். 5 வருஷம் யோசிச்சு பாருங்கள், 5 வருஷம் நம்மளை வந்து ஒருத்தங்க ஆட்சி பண்ண போகிறாங்கன்னா அவங்க எந்த தரத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். யாரையும் ஃபோர்ஸ்லாம் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க விருப்பப்படி நம்ம ஜனநாயக நாட்டில் நமக்கு சுதந்திரம் இருக்குது. 7 வருஷமாச்சு சுதந்திரம் வாங்கி கொடுத்து தாராளமாக உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக போடலாம். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, 16வது பட்டன் என்னமோ நோட்டான்னு சொல்லிட்டு, அது எந்த நம்பருன்னு கரெக்டாக இல்லை, கடைசி நம்பர்னா நோட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாருக்குமே எனக்கு போட விருப்பமே இல்லை அப்படின்னாலும் நோட்டாக்கும் கொடுத்துங்க, அதுக்கும் உங்களுக்கு உரிமை உண்டு. அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஜனநாயக நாட்டில் 6ஆம் தேதி காலையில் எழுந்திரிச்சோடனையும் குளிச்சு போட்டு சோத்தலாம் தின்னுட்டு சிவனே போய் ஓட்டை போட்டுறோம். நம்ம நாட்டில் இருந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய உருப்படியான ஒரே வேலை இது ஒன்று தான், ஓட்டு போடுறது தான். அதை மறக்காம, இந்த கட்சிக்கு போடுறேன் அந்த கட்சிக்கு போடுறேன் அதெல்லாம் ரெண்டாவதுங்க, முதல்ல ஓட்டு போடணும், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்காமல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுங்க. அந்த சதவீதம் அப்படிங்கிறது போன எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன் அதிகமாக இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டுருக்கு, அதனால் நிறைய ஓட்டுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச யாராக வேணால் இருந்துட்டு போதும், அதுக்கு நீங்கள் தாராளமாக ஓட்டு போடுங்க. சிந்திப்பி செயலொழி அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னென்னா, எனக்காக உனக்காக நமக்காகங்க மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச்.